கோவை மாநகரில் பள்ளி கல்லூரி முதல் தியேட்டர் பார்க் வரை சுற்றி சுற்றி வரும் ஏழாவது எண் பேருந்தை காணவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் காணாமல் போன பேருந்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோவை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகரில் 600க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் இயங்கி வந்தாலும் ஏழாம் எண் பேருந்தில் சிறப்பே தனி. இந்த பேருந்தில் நகரில் உள்ள முக்கிய பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், திரையரங்குகள் மற்றும் பூங்காக்கள் என்று பெரும்பாலான இடங்களுக்கும் எளிதாக சென்று விடலாம். கோவை மாநகர் முழுவதும் சுற்றி வரும் ஒரு மைய பேருந்தாக இருந்த ஏழாம் எண் பேருந்து கொரோனா காலத்தில் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது 3 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன என்பது பொதுமக்களின் புகார். ஏனுங்க, அந்த ஏழாம் எண் நம்பர் பஸ்ஸை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா என்பது போலதான் நிலைமை மாறியிருப்பதாக கூறுகின்றனர் கோவை வாசிகள். எப்போ வர்ற மாதிரி பஸ் அந்த டைமுக்கு வந்தால் ஜனங்க ஏறுவாங்க, இல்லைன்னு சொன்னால் எப்போதும் ஒருக்க இப்படி பஸ் வந்தால் யார் ஏறுவாங்க, எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிடுறாங்க. அந்த 11 மணிக்கு மேலே பஸ் வந்தால் யார் ஜனங்க ஏறுவாங்களா? வெறும் பஸ்ஸாக போகுது. கேட்டால் நாங்கள் ஜனங்க ஏறுறதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டைமுக்கு பஸ் வந்தால் தானே நாங்கள் ஏற முடியும். ஏழாம் நம்பர் பேருந்து இயக்காததால் கேஜி தியேட்டரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பணிபுரிபவர்கள் தெற்கு தாசில்தார் அலுவலகம், நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு செல்வது பெரும் சிரமமாக உள்ளதாக கூறுகின்றனர். ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் ஆட்டோவில் சென்றாலும் ஏழை எளியவர்கள் ரேஸ்கோ சாலை வழியாக நடந்து செல்லக்கூடிய சூழலே உள்ளது. நாங்கள் டெய்லி ஆட்டோவில் தான் வந்துட்டு இருக்கிறோங்க, இப்போ பஸ்ஸே வர்றதில்லைங்க. சரியா, 2 வருஷமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கிறோம். சாயங்காலம் 100 ரூபா, காலையில் 100 ரூபாய்க்கு இது பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் நடந்து வர்றாங்க, நிறைய பேர் ஆட்டோவில் வர்றாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க. பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல் மீண்டும் 7 நிமிடத்திற்கு ஒரு ஏழாம் எண் பேருந்தை இயக்க வேண்டும் என்பது கோவை மக்களின் கோரிக்கை. இதற்கு ஏற்றாற்போல ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய நிலைமையில் 7 நிமிடத்துக்கு ஒரு வண்டி இயக்க அரசு போக்குவரத்து இயக்க வேண்டும். வழித்தடத்தில் இயக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்கு தேவையான ஆட்கள் ஓட்டுநர் நடத்தின நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது அரசு பரிசீலனை செய்து நிர்வாகம், கோவை கழக நிர்வாகம் உடனடியாக அத்தனை பேருந்துகளும் இயக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏழாம் எண் பேருந்து இயங்கக்கூடிய வழித்தடங்கள் முழுவதும் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து உள்ளதாலும் கிளைகள் சாலைகளில் விழுந்து கிடப்பதாலும் பேருந்தை இயக்க முடியவில்லை என்று அரசு போக்குவரத்து கழகத்தின் சுங்கம் கிளையின் நிர்வாக பொறுப்பாளர்கள் கூறுகின்றனர். ஆட்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் விரைவில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஜெரால்டு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும்